ஆக்சஸ் ஃபிலிம் ஃபேக்டரி வழங்கும் ஜிவி பிரகாஷ் நடிப்பில் பேச்சுலர் வெற்றி நடை போடுகிறது. டிசம்பர் முதல் வாரம் ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் ஒரு 3 வாரங்களில் அடுத்த ஆண்டு பிறக்க போகுது. ஜனவரி முதல் வாரம் ஆரம்பிக்கும். முதல் வாரம் 2022 முதல் வாரம் ஆரம்பிக்குது. ஜோக்கை வந்து ஜோக்கா சொல்லணும், மொக்கப்படக்கூடாது. ஓகே, ஐ சீ யூ லேட்டர். அப்போ 2022 வரப்போகுது. அப்படிங்கிறப்ப 2020-21 ரெண்டுமே வந்து நம்ம வாழ்க்கை நடத்துனதே கொரோனா ஓட அப்படிங்கிறனால நேரத்தில் 2020 வல்லரசு ஆகும்னு சொன்னாங்களோ. ஆமாம், அதனால் வந்து வல்லரசு ஆகலைனாலும் பரவாயில்ல, நல்லரசாக இருப்பதற்கான வாய்ப்புகளும் இல்லாமல் போயிடுச்சு. 2022 கொஞ்சம் ஓரளவுக்கு ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வச்சா வந்தையும் பார் அப்படிங்கிற மாதிரி வந்தனம் வந்தனம் வந்தசனம் குந்தனம் அப்படின்னு சொல்லிட்டு உமைக்கிறான் வந்துருச்சு. அப்படிங்கிறப்ப வந்து ஒரு பக்கம் பீதியோட மக்கள் இருக்காங்கன்னு சொன்னால் பசங்களெல்லாம் வந்து ஓகே இந்த வருஷமும் ஆல் பாஸ் போட்டுருவாங்க, எப்படியா இருந்தாலும் ஸ்கூலை மூடிடுவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்க. இன்றைக்கி வேறு வாரத்தின் முதல் நாள் எல்லோரும் ஸ்கூல் போகணும், ஆஃபீஸ் போகணும் அப்படிங்கிற மாதிரியான மனநிலையில் இருப்பாங்க. பெரிய அளவுலலாம் பாதிப்பு இருக்காது, பெரிய லாக்டவுன்லாம் வராது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இருப்போம். தொடர்ச்சியாக வந்து நம்ம வந்து இந்த மாதிரியான சவால்களை எளிதில் கடந்து விட்டு செல்வோம். 2022 உண்மையிலே வந்து மிக மிக நல்ல ஒரு ஆண்டாகத்தான் இருக்கும். குறிப்பாக மேசராசிக்காரர்களுக்கு நல்ல ஆண்டாக இருக்கும். சரி பரவாயில்ல, இது சொல்கிறத சொல்லிட்டோம். வித் கேமரா பர்சன்ஸ் யுவன் சங்கர், விஷால், பிரதீப், இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு குழுவே இங்கே வந்து கேமரா பண்ண வந்திருக்காங்க. எல்லாமே ஹரிகரன் சார் அவரும் இருக்காருன்ட்டு ஒரு பெரிய டீம். ஒரு கவுண்ட் பண்ணிலாம் சொல்லுவாப்பில், மேக்கப் போடுறதா இருந்தால் என் மூஞ்சில் ட்ரை பண்ணுங்கப்பா அப்படின்ட்டு அந்த மாதிரி எங்களை வச்சு டெஸ்ட் பண்ணலான்ட்டு ஒரு கும்பலே கேமரா பர்சன்ஸாக வந்திருக்காங்க. நான் உங்கள் கார்த்திக், சிவகுமார். ஆனால் இவ்வளோ பேர் வந்து ஏன் இவ்வளோ சோர் சோர் சுமாராக இருக்கு மட்டும் கேட்டுறாதீங்க, அதுக்கு வந்து முழுக்க முழுக்க நாங்கள் மட்டுமே பொறுப்பு. முதல் நாள் அப்படிங்கிறதுனால வந்து நம்ம வந்து அந்த வாரத்தினுடைய செய்திகள் குறித்து மிக முக்கியமான ஏதாவது ஒரு செய்தியை எடுத்து அதை கொஞ்சம் விரிவாக நம்ம பேசுவது, அதை தாண்டி புத்தகம் மற்றும் ஓடிடி தளத்தில் வந்திருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு படைப்பு பற்றி விவாதிப்பது பேசுவது அப்படிங்கிறது ஒரு வழக்கமான ஒரு விஷயம். அந்த வகையில் ஓடிடி தளத்தில் வந்திருக்கக்கூடிய படைப்புகளில் எதை பற்றி பேச போகிறீங்க? ஒரு ஆந்தாலஜியா அல்லது ஒரு திரைப்படமா அல்லது ஒரு வெப்சீரிஸா? நிறைய வெப்சீரிஸ், ஒரு கிட்டத்தட்ட மணி கேஸ்லாம் முடிஞ்சிருக்கு, இன்சைட் எட்ஜ் வந்து அடுத்த சீசன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நிறைய படங்களும் ஓடிடியில் வெளியே இருக்கிறது. பவர் ஆஃப் த டாக்னு ஒரு படம், ஆனட்னு ஒரு படம் அப்படின்னா. ஆனால் இப்போ நம்ம பேச போகிறது வந்து கடந்த சில ஆண்டுகளாகவே அப்படின்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா டொமஸ்டிக் வைலன்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இது ஒரு ஆணாதிக்க மனநிலை, ஆணாதிக்க சமூகம். அந்த சமூகத்தில் பெண்கள் ஒரு அரேஞ்ச்டு மேரேஜ் மாதிரியான ஒரு செட்டப்பில் எவ்வளவு பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறத கிரேட் இந்தியன் கிச்சன் மாதிரியான படங்கள் வந்து ரொம்பவே ஓப்பனாக பேசியிருந்துச்சு. இந்த படம் கிரேட் இந்தியன் கிச்சனுக்கு பல ஆண்டுகளுக்கு முன்பு எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம், ஸ்டில் லேட் ரிலீஸ் காரணமாக சோனி லைவில் ஓடிடியை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு 3 குறும்படங்கள் ஆந்தாலஜி அப்படின்னு, சிவரஞ்சனியும் இன்னும் சில பெண்களும் அப்படிங்கிறதுல இயக்குனர் வசந்த் அவர் இயக்கியிருக்கிறார். ஆதவன், அசோகமித்ரன், ஜெயமோகன் 3 இலக்கிய எழுத்தாளர்கள், அவர்கள் எழுதிய 3 சிறுகதைகள், அதை பேஸ் பண்ணி 3 ஷார்ட் ஸ்டோரிஸ். இந்த 3 ஷார்ட் ஸ்டோரியுமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. முதல் கதை அப்படிங்கிறதுல ஒரு முழுக்க முழுக்க எல்லா விஷயத்தையுமே ஒரு கணவர் சார்ந்து இயங்கக்கூடிய, இல்லை கணவர் சொல்படி கேட்டு நடக்கக்கூடிய ஒரு பெண்மணி, அவர்களுக்கு இருக்கும் பிரச்சனைகள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கதையில் இருக்கும். நைட்டு என்னானாலும் சரி, அவருக்கு சாப்பாடு எடுத்து வச்சுட்டு அவர் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு 1980s பேக்ட்ராப்பில் இருக்கிற ஒரு கதை. அந்த கதையில் அந்த பெண்மணிக்கு என்ன நடக்கிறது, கிட்டத்தட்ட அந்த கணவர் கருணாகரன் தான் அந்த ரோல் பண்ணியிருப்பாருங்கிறப்போ, நீ என்னை திருப்பி பேசுகிறையா அப்படிங்கிறதே வந்து அவரால் ஏற்றுக்க முடியாது அப்படிங்கிற சூழலில் அடிக்க ஆரம்பிக்கிறாரு. அடிக்கிறப்போ திருப்பி ஏதோ கோபத்தில் பேசிடுறாங்க. அதற்கு அடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் அந்த கதை. ஒரு பெண்ணுக்கான லிபரேஷன் அப்படிங்கிறது, அந்த விடுதலை எங்கே கிடைக்குது அப்படிங்கிறது அந்த கதை வந்து ரொம்பவே ஒரு எமோஷ்னலாக அணுகியிருக்கும். பார்வதி 2வது கதையில் பண்ணியிருப்பாங்க. அது சிறுகதையாக தேவகி சித்தியின் டைரி அப்படிங்கிற ஒரு பெண் ஏன் டைரி எழுதக்கூடாது, பெண்ணுக்கு என்ன பர்சனல், இன்ஃபேக்ட் அந்த டாக் அந்த ஓடிடியை வந்து நிறைய பேர்கிட்ட பாருங்க அப்படின்னு சொன்னப்போ கூட, அது கிட்டத்தட்ட ஒரு 1990s நடக்கிற ஒரு கதை நினைக்கிறேன். ஆனால் பாருங்கன்னு சொன்னதில் பெண்களே நிறைய பேர் வந்து அந்த கதை தப்பாக இருக்குது, அது என்ன ஹஸ்பண்டை கூட சொல்ல முடியாத அளவுக்கு அந்த டைரியில் ஒரு பெண் என்ன எழுத போகிறாங்க அப்படிங்கிறது அப்படின்னு 2020 கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ ஒரு 1990s இப்படியான ஒரு கதை, ஒரு டைரி ஏன் ஒரு பெண், ஏன் ஒருத்தவங்களுக்கு பர்சனல் ஸ்பேஸ்னு இருக்கக்கூடாது அப்படின்னு இந்த சமூகம் நினைக்குது அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளுக்கு ஒரு பதிலாக அந்த சிறுகதை இருந்திருக்கும். 3வது சிறுகதையும் இதே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பேட்டர்னாக இருந்தாலும் கிரேட் இந்தியன் கிச்சன் மாதிரியான ஒரு கிச்சன்லேயே ஒரு பெண்ணோட வாழ்க்கை எப்படி முடிஞ்சு போகுது அப்படிங்கிறத அந்த 3வது கதை எடுத்திருப்பாங்கன்ட்டு சோனி லைவில் இந்த 3 கதையுமே இருக்குது. ஒரு 2 ஹவர்ஸ் தான் இந்த 3 கதையுமே சேர்த்து. ஆனால் ரொம்பவே முக்கியமான, குறைந்தபட்சமாக
ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் திருத்தி கொள்ளக்கூடிய நிறைய விஷயங்கள் அந்த கதைகள் பேசுது. ஸோ வாய்ப்பு கிடைச்சா மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அதில் இன்னொரு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா வந்து அது ஒரு பெண் மீதான ஒரு குடும்பம் சார்ந்த ஒடுக்குமுறை என்ன மாதிரியானதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதோட எங்கேருந்து எந்த ஒரு கணத்தில் வந்து அவங்க தன்னை வந்து மீட்டெடுத்துக்க முடியும் அப்படிங்கிறதையுமே வந்து மூன்று சரஸ்வதி, தேவகி, சிவரஞ்சனி அந்த மூன்று பெண்களுமே குடும்பத்தில் வந்து என்ன மாதிரியான ஒடுக்குமுறைகளை சந்திக்கிறாங்க அப்படிங்கிறதுல வந்து அதில் இந்த தேவைக்கு மட்டுமே வந்து ஓரளவுக்கு ஒரு விடுதலை பெற்ற ஒரு பெண்ணாக இருப்பாங்க. வந்து அவங்க வந்து அதை வந்து எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. இந்த மற்ற ரெண்டு பேரும் குடும்ப அமைப்புக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு ஆளாக இருப்பாங்க. இருந்தாலுமே மூணு பேருமே ஏதோ ஒரு வகையில் வந்து தன்னை வந்து மீட்டெடுக்கிறதுக்கான ஒரு சின்ன கனவு இருக்கும். தனியாக உட்காந்து ஒரு டீ சாப்பிட்றது, அதுக்கப்புறமே வந்து ஒரு டீ கடையில் போய் நின்று டீ சாப்பிட்றது, தன்னோட ஸ்போர்ட்ஸ் ஒரு விளையாட்டு வீராங்கனை வந்து ஒரு சின்ன கணத்தில் வந்து தன்னை வந்து பழைய சிவரஞ்சனை வந்து மீட்டெடுக்கிற தருணம் அப்படிங்கிறது இருக்கும். உண்மையிலே வந்து பார்க்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான படங்கள், கண்டிப்பாக பாருங்கள். ஓடிடி பார்த்துட்டோம், இன்றைக்கி என்ன புக் பேச போகிறோம்? ஆமாம், இன்றைக்கி வந்து டிசம்பர் 6 அம்பேத்கருடைய நினைவு நாள் அப்படிங்கிறதுனால அது ஒரு காரணம். இன்னொரு ஒரு காரணம் என்னென்னு சொன்னால் மகாராஷ்டிர அரசு தொடர்ச்சியாக அம்பேத்கருடைய தொகுப்பு நூல்களை வந்து கொண்டு வந்துகிட்டு இருக்குது. ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக வந்து அந்த அம்பேத்கருடைய நூல்களை தொகுப்பு நூல்களில் கொண்டு வருவது அப்படிங்கிறத வந்து நிப்பாட்டி வச்சுட்டாங்க. என்ன காரணம்? நிதி பற்றாக்குறை, அந்த மாதிரி வேறு வேறு காரணங்கள் சொல்லியிருக்காங்க. வந்து இது தொடர்பாக லோக்சத்தா அப்படிங்கிற ஒரு பத்திரிகையில் தலையங்கமே எழுதணும். நீதிமன்றமே, மகாராஷ்டிரா உயர்நீதிமன்றமே அதை வந்து சுமோவா தானாகவே வந்து வழக்கை முன்னின்று எடுத்து அந்த அரசுக்கு வந்து நோட்டீஸ் கொடுத்துருக்கிறது. அம்பேத்கருடைய தொகுப்புகளை வந்து முதன் முதல்ல வந்து மகாராஷ்டிரா அரசு கொடுத்து அதனுடைய தமிழ் மொழிபெயர்ப்பு நிறையா வந்து தான் வந்து இந்த அம்பேத்கர் ஃபவுண்டேஷன் வந்து சென்னை புக் ஃபேர்லாம் தனியாக ஒரு ஸ்டாலை போடுவாங்க. அதில் நிறைய புத்தகங்கள் வாங்கி படித்ததுக்கு பிறகு தான் வந்து நிறைய நமக்கான உரையாடல்கள் இங்கே வந்து நிகழ ஆரம்பித்தது. வந்து அம்பேத்கருடைய நூற்றாண்டு விழாவை ஒட்டி அது தொடர்பான விஷயங்கள் நிறையா வர ஆரம்பித்தது. அந்த அடிப்படையில் பார்க்குறப்ப வந்து அம்பேத்கருடைய புத்தகத்தை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். அம்பேத்கருடைய புத்தகம்னா அம்பேத்கர் எழுதின புத்தகம்ங்கிறது அந்த தொகுப்பு வந்து நிறைய தொகுப்பு நூல் இருக்குது. முக்கியமாக கேஸ்ட் இன் இந்தியா, அதேமாதிரி அடிகுலேஷன் ஆஃப் கேஸ்ட், சாதியை அழித்தொழிப்பது, இந்தியாவில் ஜாதிகள், இந்த ரெண்டு புத்தகமும் ரொம்ப மிக மிக முக்கியமான புத்தகங்கள். தமிழ் மொழிபெயர்ப்பில் வந்து கிட்டத்தட்ட நிறைய பதிப்பங்கள் போட்ட புத்தகங்கள் இருக்குது. இதை தாண்டியுமே நிறைய புத்தகங்கள் இருக்குது. ஆனால் வந்து இப்போ நம்ம பேச போகிற புத்தகம் என்னென்னா அம்பேத்கர் புத்தகத்தினுடைய அம்பேத்கர் முன்னுரைகள் அப்படிங்கிற ஒரு புத்தகம். அம்பேத்கர் எழுதிய புத்தகங்களில் அவர் எழுதிய முன்னுரைகளை மட்டுமே தொகுத்து ஒரு புத்தகம் வந்திருக்கிறது. நீலம் பதிப்பகத்தினுடைய வெளிப்பீடாக வந்திருக்கிறது. வாசுகி பாஸ்கர் தொகுத்திருக்கிறார். ஒரு புத்தகத்துக்கான முன்னுரை அப்படிங்கிறத வந்து முதல்ல ஒரு வாசகரை வந்து படிக்க தயார் செய்வது, இந்த புத்தகம் என்ன மாதிரியான அமைப்பை கொண்டிருக்கிறது, ஏன் இந்த புத்தகத்தை படிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அதை எழுதியக்கூடிய ஆத்தரே சொல்கிறாரு அப்படிங்கிறத மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். எப்படி ஒரு வீட்டுக்கு வாசல் முக்கியமோ அதே மாதிரி ஒரு புத்தகத்துக்கான முன்னுரை அப்படிங்கிறப்ப அம்பேத்கர் எழுதிய வெவ்வேறு புத்தகங்களில் இருக்கக்கூடிய அந்த புத்தகங்களில் இருக்க புத்தகத்துக்கான முன்னுரைகளை வந்து தொகுத்து இந்த புத்தகமாக கொண்டு வந்திருக்காங்க. நிறைய விஷயம் சொல்லலாம். குறிப்பாக பார்த்தோம்னு சொன்னால் புத்தகம் தமம் அம்பேத்கருடைய புத்தகத்தில் மிக மிக முக்கியமான ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தினுடைய முன்னுரையில், புத்தகம் தமம் புத்தகத்தினுடைய முன்னுரையில் குறிப்பிடப்பட்டிருக்க விஷயம், சின்ன வயசுலேருந்து நான் எப்படி வந்து பௌத்தத்துக்கு வந்து சேர்ந்தேன், எங்கள் வீட்டில் என்ன மாதிரியான மத நம்பிக்கை இருந்தது, என்ன மாதிரியான வழிபாடுகள்லாம் இருந்தது, எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து புத்திசத்துக்கு வந்து சேர்ந்தேன் அப்படிங்கிறது ரொம்ப சுவாரஸ்யமான மொழிநாட்டில் அம்பேத்கர் விவரிச்சிருப்பார். அது உண்மையிலே ஒரு நல்ல ஒரு முன்னுரை அப்படின்னு சொல்லலாம். வந்து அதே மாதிரி வந்து ஒரு அமைப்பு, ஒரு பிசி அமைப்பு வந்து ஜாக் தோட் மண்டல் அப்படிங்கிற ஒரு அமைப்பு ஒரு மாநாட்டுக்காக வந்து அம்பேத்கர் வந்து கூப்பிட்ருக்காங்க. அந்த மாநாட்டுக்கு வந்து தலைமை உரை ஆற்றுவதற்காக அம்பேத்கர் வந்து ஒரு உரையை ரெடி பண்ணி வைக்கிறாரு. அந்த உரையை வந்து இவர் அனுப்பிச்சு வைக்கிறாரு. அதில் வந்து குறிப்பாக 2-3 விஷயங்களை எடுக்கணும், குறிப்பாக இந்து மதத்தை வந்து தாக்கக்கூடிய விஷயங்கள்லாம் எடுக்கணும், இதெல்லாம் எடுத்துட்டால் தான் நீங்கள் வந்து உரையை வந்து ஆற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து திருப்பி அனுப்பிச்சிடுறாங்க. அவர் என்ன சொல்கிறார்னா, கண்டிப்பாக வந்து அப்படின்னா அந்த தலைமை உரையை ஆற்றப்போவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த அமைப்பினுடைய மாநாட்டுக்கு அவர் போகாமல் இருந்தார். வந்து அதை வந்து பெரியார் வந்து அதை வந்து வாங்கி தமிழில் அதை வந்து மொழிபெயர்த்து போட்டார். அதுதான் வந்து அந்த சாதியை அழித்தொழித்தல்ங்கிற புத்தகம் அதில் இங்கிலீஷ்லேயுமே வந்தது. அந்த புத்தகத்தினுடைய முன்னுரை பார்த்தோம்னு சொன்னால் ரெண்டு, அதாவது அம்பேத்கருக்கும் அந்த அமைப்புக்கும் நடந்த கடித போக்குவரத்து வந்து முழுக்க வந்து டாக்குமெண்டேஷன் பண்ணியிருப்பார் அம்பேத்கர். ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அந்த காலகட்டத்தில் எப்படியான ஒரு சிந்தனை போக்கு இருந்தது, அன்றைக்கி வந்து ஜாதியை பற்றியும் மதத்தை பற்றியும் என்னென்ன மாதிரியான விவாதங்கள்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத வந்து ரொம்ப அழகாக எழுதியிருப்பார். அதே மாதிரி வந்து இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை அப்போ வந்து பாகிஸ்தான் பிரிவினை அப்படிங்கிற ஒரு புத்தகத்தையுமே அம்பேத்கர் எழுதியிருப்பார். அந்த நூலோட முன்னுரையை படிக்கிறப்ப தான் இன்றைக்கி நிறைய வந்து அம்பேத்கரை வந்து ஒரு பக்கம் வந்து அவர் வந்து ஒரு இந்துத்துவ அம்பேத்கர் அப்படின்னு அதுக்கான ஒரு பிம்பத்தை கட்டுறதுக்கான முயற்சி நடந்துகிட்டு இருக்கப்போ இந்த புத்தகத்தினுடைய முன்னுரைங்கிறது ரொம்ப மிக முக்கியமாக படிக்க வேண்டிய ஒரு விஷயம்.
பாகிஸ்தான் இந்தியா அப்படி பிரியறது அப்படிங்கிறது ரொம்ப உணர்ச்சி மயப்பட்ட ஒரு சூழலாக இருக்குது. யாரும் எந்த நேரத்திலையும் எந்த மதத்தினுடைய வலைகளையும் விழுந்துடலாம் அப்படிங்கிற மாதிரியான சூழலில் ரொம்ப நிதானமாக ரெண்டு தரப்பும் என்னென்ன மாதிரியான வாதங்களை முன்வைக்கிறாங்க, இதில் எது நியாயம் எது நியாயம் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப தர்க்க ரீதியான விஷயங்களாக வந்து அவர் வந்து அணுகியிருப்பார். ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயம். அதில் வந்து ஒரு ஆச்சரியகரமான ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால், பொதுவாகவே வந்து அம்பேத்கருடைய பல நிலைப்பாடுகளை பார்த்தோம்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுங்கிறது ரொம்ப வலிமையானதாக இருக்கணும் அப்படிங்கிறது அம்பேத்கருடைய ஒரு ஸ்டாண்டு. அது வந்து பெரிய அளவில் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டோட சென்ட்ரல் கவர்மெண்ட் வலிமையாக இருக்கணும் அப்படிங்கிற ஸ்டாண்டுக்கான ஒரு மிக முக்கியமான காரணம் என்னென்னா, எல்லா ஸ்டேட்லேயுமே வந்து தலித்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து ரொம்ப ரொம்ப மைனாரிட்டிஸ் அப்படிங்கிறப்ப வந்து பெரும்பாலும் மெஜாரிட்டி கேஸ்ட் அவங்க தான் வந்து ஆட்சி அமைக்க முடியுங்கிறனால அவங்களை கண்காணிப்பதற்காக மத்திய அரசு ஒரு வலிமையானதாக இருக்கணும் அப்படிங்கிறது அம்பேத்கருடைய கருத்து. ஆனால் இந்த பாகிஸ்தான் இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை அப்போ என்னென்னா வந்து ரெண்டு மத்திய அரசு வேணும், ரெண்டு மத்திய அரசு நீங்கள் வச்சுக்கலாம், முஸ்லீம்களுக்கு தனியாக ஒரு மத்திய அரசு, இந்துக்களுக்கு தனியாக ஒரு மத்திய அரசு வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டிபேட்டுமே நடக்கிறது. அப்போ வந்து அம்பேத்கர் சொல்கிறப்ப என்ன சொல்கிறாருன்னா வந்து, ஏற்கனவே இப்போ இருக்கக்கூடிய ஒரு மத்திய அரசு அப்படிங்கிறத இங்கே இருக்கக்கூடிய மாநிலங்களுடைய எல்லா வரிகளையும் வந்து கொளுத்துட்டு சுரண்டி கொளுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது. ஒரு காலகட்டத்தில் இதை வந்து தூக்கி எறியக்கூடிய இந்த மத்திய அரசே தேவையில்லைன்னு சொல்லிட்டு இது முஸ்லீம்ஸ் மட்டுமல்ல நான் முஸ்லீம் ஸ்டேட்ஸுமே அதில் வந்து மெட்ராஸ் பிரசிடென்சி உட்பட எல்லாமே வந்து தூக்கி எறியக்கூடிய ஒரு சூழலுமே வந்து எதிர்காலத்தில் தோன்றிவிடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எச்சரிக்கை வந்து ஒரு வைக்கிறார் வந்து. இன்றைக்கி நம்ம வந்து ஃபெடரல் ஸ்டேட் இதெல்லாம் பேசுறதுக்கான விஷயங்களுமே அந்த முன்னுரையில் இருக்குது. ஒரு முன்னுரை அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு புத்தகம் படிக்கிறதுக்கான ஒரு திருப்தியை தரக்கூடிய அளவுக்கு அவ்வளோ விரிவான நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. இன்னொன்று அம்பேத்கருடைய எழுத்துக்களில் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா வந்து நிறைய மேற்கோள்களை காட்டுவார். அவர் நிறைய விஷயங்கள் படிச்சிருக்காருங்கிறப்ப உலக அளவில் நீட்சிகளிலிருந்து ஆரம்பித்து ஏகப்பட்ட ரெஃபரன்ஸு ஏகப்பட்ட மேற்கோள்கள். இப்போ ஒரு வெளிநாட்டு ஒருத்தருடைய ஒரு மக்சிம் கார்கியுடைய ஒரு கோட்னு சொன்னால் அந்த மக்சிம் கார்கியுடைய கோட்டை இந்திய சூழலோட பொறுத்து இதை எப்படி எப்படிலாம் பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான ரொம்ப விரிவான ஒரு முன்னுரை இருக்கும். முன்னுரையை படிப்பதே ஒரு அலாதையான இன்பத்தை தரும் வந்து அந்த முன்னுரைகளுடைய தொகுப்பு இருக்குது அப்படிங்கிறப்ப நல்ல ஒரு தமிழ் மொழிபெயர்ப்புமே நல்ல மொழிபெயர்ப்புங்கிற அடிப்படையில் கண்டிப்பாக படிக்க வேண்டிய ஒரு புத்தகம். அதிமுகவில் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் அவர்களுக்கான தேர்தல் அதுக்கான வேட்பு மனுவை எடப்பாடி பழனிசாமியும் ஓ பன்னீர்செல்வமும் ஒன்றா சேர்ந்து போய் இப்போ வேட்பு மனுலாம் தாக்கல் பண்ணியிருக்காங்க. அந்த கவர்னர் வந்து கையை பிடிச்சி சேர்த்து வச்சிருந்தாயா, அதுக்கு பிறகு வந்து கையை பிடிச்சி எழுத்தியாலாம் சண்டை நடந்துட்டு இருந்தது. இப்போ வந்து கையை பிடிச்சி சேர்ந்து வேட்பு மனு தாக்கல் நடந்திருக்காங்க. அப்போ வந்து அதுக்கிடையில் வந்து அந்த ஓமப்புடி பகதூர் சிங்கா அவர் அடி துரத்து தான் துரத்து விட்டாங்க. அவரும் ஓபிஎஸ் தான். ஆமாம், அவருமே கிட்டத்தட்ட ஓபிஎஸ் தான். ரெண்டாவது வந்து புகழேந்தியனுடைய ஆதரவாளர் அவர் ஒருத்தர் வேட்புமனு தாக்கல் வந்த வரையும் அடி பின்னு வெளுத்து அனுப்பிச்சி விட்ருக்காங்க. ரத்தத்தின் ரத்தங்கள் இல்லையா, ரத்தம் சிந்த வைக்க வேண்டும் அப்படிங்கிறனால அனுப்பிச்சி விட்ருக்காங்க. சரி ஓகே, இதனால் வந்து இந்த பிரச்சனைகளே முடிஞ்சு போச்சா, எடப்பாடியும் ஓபிஎஸும் வந்து ஒன்றா சேர்ந்துட்டாங்க, வானத்தை போல விஜயகாந்த் மாதிரி இருக்காங்க அப்படிங்கிறனால பிரச்சனையே இனிமேல் இல்லை, எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு, சிக்கல்களே இருக்காது, இனிமேல் வந்து ஒரே சுபம் அப்படின்னு அந்த மாதிரியான ஒரு முடிவுக்கு வந்துட முடியுமா? அதிமுக இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை வந்து அதிமுக கிரவுண்ட் ரியாலிட்டிக்காக எதுவும் பண்ணுறது இல்லை. இப்போ ஒரு மக்கள் பிரச்சனை அப்படின்னா அந்த மக்கள் பிரச்சனையை பேசணும், இல்லை திமுக ஒரு தப்பு பண்ணுது அப்படின்னா அந்த தப்பு பண்ணுறதை பற்றி பேசணுங்கிறதுக்காக இல்லாமல் அவங்களோட பிரச்சனையை தீர்த்து கட்டுறதுக்கே வந்து அவங்களுக்கு நேரம் பத்தலை அப்படிங்கிறது தான் அதிமுகவோட தற்போதைய பிரச்சனை. இன்னொன்று சார், இப்போ நாங்கள் எங்கள் பிரச்சனையை தீர்த்துக்கிறோம், நீங்கள் பாஜக நீங்கள் கொஞ்ச நாள் சண்டை போடுங்க திமுக கூடங்கிற மாதிரி ஒரு ஹீரோ வர்சஸ் வில்லன் சினிமாவில் வந்து வில்லன் ரோலை ஈஸியாக கொடுத்துட்டாங்க. ஒரு எதிர்கட்சியை வில்லன்னு சொல்லக்கூடாதுனாலும் ஒரு எதிர்கட்சி அப்படிங்கிறப்பே வந்து ஒரு நெகட்டிவ் ஷேட் அந்த டோன்லாம் எடுத்துக்கிறோம் அப்படின்னா இப்போதைக்கு தமிழ்நாட்டோட டாப் டூ அப்படிங்கிறது திமுக விசஸ் பாஜக அப்படிங்கிற மாதிரியான அந்த களத்தை ஏற்படுத்தி கொடுத்ததில் அமித்ஷா திமுகக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பங்கு இருக்குது. ஸோ இதுக்கப்புறமாவது அவங்க வந்து பாஜகவை உரங்கட்டிட்டு இல்லைங்க இது ஒரு திராவிட கட்சிகள் தான் தமிழ்நாட்டை கடந்த 50 ஆண்டுகளாக ஆண்டிருக்கிறது, இனியும் நாங்கள் தான் ஆள்வோம். இன்ஃபேக்ட் சேகர்பாபு சமீபத்திய ஒரு பேட்டியில் கூட அண்ணாமலை வந்து 2026 ஆட்சியை பிடிச்சிருவேன் அப்படிங்கிறாரு அப்படிங்கிறப்ப எந்த அண்ணாமலை அப்படின்னு நக்கலாக கேட்டுட்டு இங்கே திமுக அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி திராவிட கட்சிகள் தான் ஆட்சியில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது திமுகவோ அதிமுகவோ யாராக இருந்தாலும் திராவிட கட்சிகள் தான் ஆட்சியில் இருக்கும் அப்படிங்கிறதுல திமுகவை சேர்ந்த சேகர்பாபு சொல்கிறாரு, திமுகவை சேர்ந்த நிறைய பேர் அதை சொல்கிறாங்க. ஆனால் அதிமுக அதை சொல்கிறதுக்கான ஒரு போல்ட்னஸ் இருக்கா அப்படின்னா இல்லவே இல்லை. ஏன்னா கடந்த தேர்தலில் அதிமுகவின் சிஎம் வேட்பாளர் யார் அப்படிங்கிறதே சிடி ரவி ஜெயிச்சா நாங்கள் தாங்க முடிவு பண்ணுவோம் அப்படிங்கிறப்ப கூட அதிமுக அமைதியாகத்தான் இருந்தது அப்படிங்கிறது தான் கடந்த கால வரலாறு. ஒரு அயன்லேடி கட்சியின் நிலைமையாக இது, அந்த அழகு தேவதையின் மகனாக இவன்கிற ரேஞ்சில் தான் கட்சி போய்கிட்டு இருக்குது. உங்களுக்கு எப்படி தோணுது அந்த கட்சியை பார்த்தா? இல்லை, எனக்கு என்னென்னா இப்போ அடுத்து ரெண்டு தேர்தல் வரப்போகுது. ஒன்று வந்து அதிமுக உட்கட்சி தேர்தல் வரப்போகுதுங்கிறப்ப இப்போ இவங்க ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் ஆயிட்டாலுமே கூட ரெண்டு பேருமே வந்து தனித்தனியாக வந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லாத மாதிரி தான் இருக்குது. ஏன்னா
ஓபிஎஸ் தனியாக பிரிஞ்சு போய் ஒரு அணியோ ஒரு கட்சியோ வச்சுருந்தா கூட அதில் பெரிய அளவில் வந்து வெற்றி பெறுறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஏற்கனவே டிடிவி தினகரன் வச்சுருக்காரு, பெரிய அளவில் அவங்களுக்கான ரிசல்ட் வரலை. எடப்பாடி பழனிசாமி தனியாக ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறனால இருக்கிறது இந்த ரெட்டலர் சின்னம் ஜெயலலிதாவோட பேர் அப்படிங்கிறனால அந்த பிராண்டை பயன்படுத்திட்டு தொடர்ச்சியாக வந்து வேறு வழியே இல்லாமல் வந்து விருப்பம் இருக்கிறதோ இல்லையோ ரெண்டு பேரும் சேர்ந்து ட்ராவல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிர்பந்தத்தெல்லாம் இருக்காங்க. ஆனால் உட்கட்சி தேர்தலில் வந்து இது வந்து இப்போ மேலோட்டமாக இவங்க இருந்தால் கூட உட்கட்சி தேர்தலில் பெரிய அளவில் பிரதிபலிக்குங்கிற மாதிரி தான் தோணுது. ஏன்னா வந்து உங்களுக்கு ஆதரவாளர்கள் நீங்கள் வந்து பெருகிக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா வந்து நிர்வாகிகள் மட்டத்தில் வந்து யாரை வந்து கொண்டு அதிகமாக கொண்டு வர போகிறாங்க. ஒரு பக்கம் வந்து எடப்பாடி பழனிசாமியோட ஆட்கள் இங்கிட்டு ஓபிஎஸ் ஆட்களுக்கு குழி பறிக்கிறது, ஓபிஎஸ் ஆட்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு குழி பறிக்கிறது, அந்த மாதிரியான விஷயங்கள் நிறையா நடக்கும். உட்கட்சி தேர்தல் நிறையா வந்து நேரடியாகவும் மறைமுகமாகவும் குழி பறிப்பு வேலைகள் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. அடுத்து வந்து நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது அப்படிங்கிறப்ப அதை எப்படி இவங்க வந்து ஃபேஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு கேள்வி. ஏன்னா கிட்டத்தட்ட 6 மாதம் டிஎம்கே கவர்மெண்ட்டில் வந்து கொரோனா வந்தது, வெள்ளம் வந்தது, இதில் மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருந்தாலுமே கூட பெரிய அளவில் நெகட்டிவான ஒரு விஷயங்களோ பெரிய அதிருப்தியோ அப்படியே இல்லாத ஒரு சூழல், ஏடிஎம்கேயில் வந்து தன்னுக்கான பிரச்சனைகளை தீர்க்க முடியாத ஒரு சூழல் இருக்கிறப்ப எப்படி இதெல்லாம் வந்து சமாளிச்சுட்டு வந்து உள்ள நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலை வந்து எதிர்கொள்வாங்க அப்படிங்கிறது மிக முக்கியமான கேள்வி. ஏன்னா ஏடிஎம்கே எப்பயுமே கிராமப்புறங்கள் ஒரு ஸ்ட்ராங்கான கட்சி. எம்ஜிஆர் ஜெயலலிதா காலகட்டங்கள்லேருந்து வந்து நகர்ப்புறத்தை விட கிராமப்புறத்தில் ஸ்ட்ராங்கான கட்சி. எம்ஜிஆர் காலகட்டத்திலேயே வந்து தமிழ்நாடு முழுக்க வந்து டிஎம்கே தோக்கும், சென்னையில் ஜெயிக்கும். சென்னை டிஎம்கே பெரும்பாலும் நகர்ப்புறம் சார்ந்து இயங்கக்கூடிய கட்சி. அங்கே வந்து ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள் இவங்களை வந்து அதிகமாக நம்பியிருக்கக்கூடிய ஒரு கட்சிங்கிறப்ப வந்து நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல்களை வந்து இதை விட வந்து கிராமப்புற உள்ளாட்சியோட எளிதில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் திமுக அதிகங்கிறப்ப அதை எப்படி ஃபேஸ் பண்ண போகிறாங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி. அதுக்கு எப்படி இவங்க வந்து கவனம் செலுத்த போகிறாங்க. இன்னொன்று இதில் பிஜேபியோட ரோல் என்னவாக இருக்குது அப்படிங்கிற கேள்வியும் இருக்குது. ஏன்னா இந்த சமரசம் அப்படிங்கிறதுக்கு பின்னாடி கண்டிப்பாக வந்து பல கட்டங்களில் பிஜேபி இருந்ததை நம்ம பார்த்து வச்சுருக்கோம். கவர்னர் கையை பிடிச்சி சேர்த்து வச்சதுலேருந்து பின்னால் அதுக்கடுத்து ஒவ்வொரு கட்டத்துலேயுமே வந்து சேர்த்து வச்சது அப்படிங்கிறத நம்ம ஒன்றா பார்த்துருக்கோம். ஏன்னா வந்து பிஜேபி தான் வளர்கிற வரைக்கும் ஏடிஎம்கேங்கிற ஒரு ஒன்று இருந்து தான் ஆகணும். அப்போ தான் திமுகவை வந்து திமுக எதிர்ப்பே இல்லாத ஒரு சக்தியை வந்து வளர்ந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல பிஜேபி வந்து உறுதியாகி இருக்குது. இன்னொன்று வந்து இவங்க மேலே இருக்கக்கூடிய பல வழக்குகள் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுமே வந்து கையில் இருக்குது. ஏன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் எதிராக தான் இருக்க போகுது, நிறைய ரயில்கள் வரப்போகுதுங்கிறப்ப அமலாக்கத்துறையிலேருந்து ஆரம்பித்து நிறையா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறப்ப அதாவது என்னென்னா வந்து ஒரு இந்த இதில் சுருளி படத்தில் வர்ற மாதிரி நான் திருப்பி திருப்பி சுற்றி சுற்றி போய்கிட்டே இருக்க முடியும், திரும்பி மாதிரி போய்கிட்டே இருக்க முடியுமே தவிர வந்து இதை விட்டு இவங்கனால எவ்வளோ சீக்கிரம் வெளியில் வர முடியும் அப்படிங்கிறது ரொம்ப அது ஒரு சொல்லப்பட முடியாத ஒரு பதில் சொல்ல முடியாத ஒரு கேள்வியாகவே இருக்குது. இன்னொரு பக்கம் சமூக வலைதளங்களில் அதிமுகக்கான வந்து பலம் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாலெல்லாம் வந்து இப்போது என்னது பாஜக சப்போர்ட்ரா அப்படின்னு ஒரு ஏளன பார்வையெல்லாம் இருக்கும் சமூக வலைதளங்கள். ஆனால் இப்போ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இன்னொன்று பாஜக சப்போர்ட்டர்கள் அப்படிங்கிற பேரில் இந்த வலதுசாரிகள்லையும் ஓப்பனாக நான் ஒரு ரைட் விங்கில் நான் ஒரு பாஜக சப்போர்ட்டர் அப்படின்னு சொல்லாமல் ஒரு கும்பல் எப்பயுமே இருந்துகிட்டே இருப்பாங்க. ரஜினி கட்சி ஆரம்பிக்கிறார் அப்படின்னா அந்த கும்பல் அப்படியே ரஜினியோட ஃபாலோயர்ஸாகவே இருப்பாங்க. திடீர்னு கமல் ஆரம்பிக்கிறார் அப்படின்னா அந்த கும்பல் அப்படியே கமல் சப்போர்ட் பண்ணுவாங்க. இல்லை ரஜினி வெளியே வந்துட்டார் அப்படின்னா ரஜினியாவது இதாவதுன்னு ரஜினியை திட்டுவாங்க அப்படிங்கிறப்போ அந்த கும்பல் இத்தனை நாளாக ஏடிஎம்கே சப்போர்ட்டாக இருந்த அந்த கும்பல் இப்போ டக்குன்னு பாஜக ஃபுல் ஃபோர்ஸ் சோஷியல் மீடியாவில் இறங்குறாங்க அப்படிங்கிறப்போ ஓ வேர் பிஜேபி சப்போர்டர்ஸ் ஃப்ரம் டே ஒன் அப்படிங்கிற மாதிரி கும்பலாக போயிடுறாங்க. இப்போது அதிமுகவுக்குன்னு ஒரு சோஷியல் மீடியாவில் கூட ஒரு பேஜோ இல்லை ஒரு 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 ஆக்டிவான ஒரு கேம்பெயினோ எதுவுமே கிடையாது. அவங்க ஆளும் கட்சியாக இருந்தப்பே அது கம்மியாக தான் இருந்துச்சு. இப்போ சுத்தமாகவே இல்லை அப்படிங்கிறப்போ சமூக வலைத்தளங்களில் இருக்கிறனால மட்டுமே ஓட்டு வாங்கிட முடியுமா சிஎம் ஆகிட முடியுமானா கிடையாது. ஆனால் சமூக வலைத்தளங்களும் ஒரு மிகப்பெரிய ஒரு பங்கு வகிச்சுக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத மத்திய தேர்தல்களையும் பார்க்குறோம், மாநில தேர்தல்களையும் பார்க்குறோம். அப்போது உள்ளாட்சி தேர்தலில் அதிமுக வந்து ஃபஸ்ட்டு அவங்களோட கட்சிக்கான தேர்தலில் ஜெயிக்கணும், அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற உள்ளாட்சி தேர்தலில் ஜெயிக்கணும், அதுக்கப்புறம் சமூக வலைதளங்களில் ஜெயிக்கணும், இதில் எல்லாத்தையும் ஜெயிச்சு மேலே வந்தால் சசிகலாவை ஜெயிக்கணும். இதில் இந்த அனைத்து வேறு சசிகலாவும் டிடிவி தினகரன் சந்தித்து பேசியிருக்கின்றன அப்படின்னு வருது. பக்கத்து ரூமில் தான் ரெண்டு பேர் இருந்திருப்பாங்க. ஆமாம் கண்டிப்பாக இதில் சந்தித்து பேசியிருக்கிற நீங்களும் நானும் வெளியில் போய் சந்திப்போம்ல சந்திப்பு அப்படின்னு நம்ம போட்டுக்கிறதுல பட் அவங்க போட்டுக்கிறாங்க. அந்த மாதிரி அவங்களோட சந்திப்பு இதெல்லாம் என்ன நடக்க போகுது, இன்னும் யாரெல்லாம் ஸ்லீப்பர் செல்லாக இருக்காங்க. ஏன்னா அன்வர் ராஜாலேருந்து எல்லாத்தையும் நீங்கள் ஸ்லீப்பர் செல்னு அனுப்புகிறாள்லாம் பார்த்தா சசிகலா ஸ்லீப்பர் செல்லா இல்லை ஓபிஎஸ் ஸ்லீப்பர் செல்லானே தெரியல. கடைசியாக வந்து ஓபிஎஸ் நீங்கள் மட்டும்தான் உங்கள் கட்சியில் இருக்கீங்க, நீங்கள் வெளியே போயிருங்க, இபிஎஸும் சசிகலாவும் முன்னாடி மாதிரி நாங்கள் சேர்ந்துறோம், நீங்கள் போய் தர்மயுத்தம் பார்ட் த்ரீ பண்ணிக்கோங்கன்னு சொல்லலாமே தவிர இது எது நடந்தாலும் இதெல்லாம் அதிமுகக்குள்ளே தான் நடக்கே தவிர இதனால் மக்களுக்கு என்ன லாபம் இல்லை மக்களுக்கு என்ன நஷ்டம் அப்படின்னு நிறைய கேள்விகள் இருக்குது. கஷ்டப்பட்டு வளர்த்த கட்சின்லாம் சொல்ல முடியாது, அது தானாக சேர்ந்த கூட்டம் தான் தானாகவே விலகுதோ அப்படின்னு தோணுது. நிகழ்ச்சியினுடைய கடைசி செக்மெண்ட் தேதி சொல்லும் சேதி. டிசம்பர் 6 அப்படின்னு சொன்ன உடனே
எல்லாருக்கும் நினைவு வரக்கூடிய ஒரு சம்பவம். அடுத்த ஆண்டோடு 30 ஆண்டுகள் ஆகப்போகிறது. பாபர் மசூதி இடிப்பு சம்பவம். அப்போ பாபர் மசூதி இடிப்பு சம்பவம் அப்படிங்கிறது இந்தியாவுடைய முகத்தையே மாற்றியமைத்தது. 1992 டிசம்பர் 6 முன் பின் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவை 2 பிரிக்கலாம். இப்போ தான் வந்து அந்த காயம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆற ஆரம்பித்திருக்குது. அதுக்கிடையில் வேறு சில பிரச்சனைகள் ஆரம்பிக்குது. அதை நம்ம வந்து ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம். வாய்ப்பு கிடைச்சா இன்னுமே விரிவாக பேசுவோம். டிசம்பர் 6 அப்படிங்கிறது இன்னமும் பல ஆண்டுகளாலுமே அழிக்கப்பட முடியாத ஒரு வடுவாக வந்து இந்திய வரலாற்றில் இருக்கக்கூடிய ஒரு கரைபுரிந்த அத்தியாயம் அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று டிசம்பர் 6 அப்படின்னு சொன்னால் அம்பேத்கருடைய நினைவு நாள். இப்போ தான் அம்பேத்கர் பற்றி நம்ம விரிவாகவே பேசியிருக்கோம். கண்டிப்பாக 14 வந்து இன்னுமே கூட அம்பேத்கர் பற்றி இன்னமும் பேசப்படாத டைமென்ஷன் பற்றி பேசுவோம். வந்து இந்த 2 தாண்டி டிசம்பர் 6 வேறு என்ன மாதிரியான நாளாக இருக்குது? டிசம்பர் 6 இப்போ இந்தியன் கிரிக்கெட் டீம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் முக்கியமாக விளையாடுற நிறைய பேர் இன்றைக்கி ஒரே நாளில் தான் பிறந்திருக்காங்க. அது ஒரு வித்தியாசமான ஒரு சுவாரஸ்யமான முரணாக இருக்குது. பும்ரா, ரவீந்திர ஜடேஜா, ஸ்ரேயாஸ் அய்யர்னு இந்தியன் டீமில் கரண்ட்டாக விளையாண்டுருக்கிற 3 ஒரே நாளில் பிறந்திருக்காங்க. அது இல்லாமல் கருண் நாயர் அவருக்கும் இன்று தான் பிறந்த நாள்னு இந்தியன் டீமில் கரண்ட்டாக விளையாண்டுருக்கிற நிறைய வீரர்களுக்கு இன்றைக்கி பிறந்தனால அவர் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் சொல்லிக்கும். இதெல்லாம் தாண்டி நம் பாசமலர் சிஸ்டர் சாவித்ரி அவர்களுக்கு இன்று பிறந்த நாள். சாவித்ரி, நடிகர் திலகம், நடிகர் திலகம் சாவித்ரி பற்றி ஓரிரு வார்த்தைகள். கிட்டத்தட்ட ஒரு பெரிய படமே எடுத்துட்டாங்க, மகாநடி அப்படின்ற ஒரு படம். நல்ல படம், அது பார்க்குறதுக்கான ஒரு நல்ல ஒரு சுவாரஸ்யமான ஒரு திரைப்படம். அந்த காலகட்டத்தில் வந்து ஹீரோயின்ஸ் பொதுவாக ஹீரோக்களே ஓவர் ஆக்டிங் பண்ணிக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் ஹீரோயின்ஸ்க்கான ரோலுங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்தது. இன்னொன்று பார்த்தோம்னா ரொம்ப குழஞ்சு அதீதமான உணர்ச்சிகளை வெளிப்படுத்தி இருப்பாங்க. ஆமாம், அந்த மாதிரியே இருப்பாங்க. சாவித்ரியுமே அந்த மாதிரி சில படங்கள் நடிச்சிருப்பாங்க. ஆனால் அதை தாண்டி நிறைய யதார்த்தமான ஒரு டைமண்ட், ஒரு மல்டி டைமென்ஷனல் நடிப்பை வந்து வெளிப்படுத்துறதுல சாவித்ரிக்கு மிக முக்கியமான ஒரு பங்கு இருக்கிறது. இன்றைக்கி நம்ம வந்து அண்ணாத்தில் வந்து சூப்பர் ஸ்டார், லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரான்னு போடுற மாதிரி நடிகர் திலகம் இருந்தப்போயே நடிகர் திலகம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய அளவுக்கான ஒரு பெருமை வாய்ந்தவர்களாக சாவித்ரி இருந்தாங்க. உண்மையிலேயே வந்து நகைச்சுவை வேடமாக இருந்தாலும் சரி, சோக வேடமாக இருந்தாலும் சரி, நவராத்திரி படத்தில் வந்து நகைச்சுவை வேடம் ரொம்ப ஏற்றிருப்பாங்க. ஒரு போர்ஷன் இருக்கும், அவங்க வந்து ஒரு மனநல காப்பகத்துக்கு வந்து போயிடுவாங்க. அங்கே இருக்கக்கூடிய அந்த மனநலம் பிறந்தவர்களோடு அவங்க வந்து ஒரு காமெடி போர்ஷன் இருக்குது, அது ரொம்ப பிரமாதமாக பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்து மாயா பஜார் படத்தில் ரங்காராவாக வந்து இவங்க மாறுவாங்க. ஆமாம், அது எஸ் வி ரங்காராவுடைய பாடி லாங்குவேஜ் அவ்வளோ பிரமாதமாக கொண்டு வந்திருப்பாங்க. அவ்வளோ வந்து ரொம்ப கேசுவலாக ரொம்ப சிறப்பாக பண்ணியிருப்பாங்க. சோகம்னு வந்தால் பாசமலர் மாதிரியான நிறைய படங்களை வந்து சொல்லலாம். வந்து சிவாஜிக்கு இணையாக வந்து நடிக்கக்கூடிய ஒரு நடிகையாக இருப்பாங்க. சாவித்ரிக்கு நிறைய பட்டியலை சொல்ல முடியும். இப்போ நான் சொன்னதில் வந்து நவராத்திரி எனக்கு உண்மையிலே ரொம்ப பிடிக்கும். சிவாஜிக்கு வந்து 9 கேரக்டர் சிவாஜிக்கு அப்படின்னு சொன்னாலுமே வந்து கிட்டத்தட்ட வந்து நான் சாவித்ரிக்குமே அந்த ஈக்குவலான ஒரு ஒரு பங்கு கொடுக்கப்பட்டிருக்கும். படம் முழுக்கவே அவங்களோட ட்ராவல் இருக்கும். மாயாபஜார், நவராத்திரி, அதே மாதிரி பாசமலர், மூணுமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச படங்கள். உங்களுக்கு சாவித்ரி படங்கள், உங்களுக்கு சாவித்ரினா யாருன்னே தெரியாது? இல்லை, நிச்சயமால் படலாம், நிச்சயமா படம் ரொம்பவே பிடிக்கும், ரொம்ப நல்லா நடிச்சிருப்பாங்க. அதே மாதிரி கலத்துர்கண்ணம்மா படத்துலேயும் ரொம்ப நல்லா நடிச்சிருப்பாங்க. கலத்துர்கண்ணம்மா சாவித்ரி தானே? ஆமாம், கமலஹாசன் நடிச்ச படம். அந்த படத்தில் நல்லா நடிச்சிருப்பாங்க. பாருங்கள், எனக்கு 2 தெரிஞ்சிருக்கு. ஓகே, வாசகங்கள் உங்களுக்கு நிறைய படங்கள் தெரிஞ்சிருக்கும். நீங்கள் வந்து சாவித்ரி திரைப்படங்களில் உங்களுக்கு பிடித்த படங்கள், பாடல்கள், அவங்களுடைய காட்சிகள், வசனங்கள், இந்த மாதிரியான விஷயங்களை கீழே கமெண்ட்ஸில் போடுங்க. நன்றி. நன்றி. ஆக்சிஸ் ஃபிலிம் ஃபேக்டரி, ஜி டில்லி பாபு வழங்கும் ஜி பிரகாஷ் நடிப்பில் பேச்சுலர் ரசிகர்கள் வரவேற்புடன் வெற்றி நடைபெறுகிறது.